ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம் ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து அவள் பேர் நம்ம விந்தியாவான். இதை யாரோ கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அவள் பேர் வந்து விந்தியாவான். அவள் சங்கமம் படத்தில் நடித்தான். அது ஒரு நம்பர்னு ஐட்டம், ஆந்திரா பீஸ். இது பெங்களூரில் போய் அங்கே ஐட்டமாக இருந்து இங்கே ஹைதராபாத், ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூரில் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை பண்ணோடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆகிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்கே பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்கன்னாங்க. அவ்வளோ ஒரு கேவலமான, நான் பெண்களை கேவலமாக பேச மாட்டேன். அதிமுக இருக்கிற மகளிரனுடைய சகோதரிகள் கூட என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான். என்னை பெற்ற தாயும் ஒரு பெண் தான், என் உடன் பிறந்த சகோதரிகளும் ஒரு பெண் தான், என் துணைவியாரும் ஒரு பெண் தான். பெண் என்றால் தெய்வத்திற்கு சமம். ஆனால் உன் கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் நல்லவர் இருக்கிறார்கள். அவரை அழைத்து வந்து தலைவர் தளபதி கூட கேள்வி கேள் பதில் சொல்லி, ஏன்னா ஒரு விபச்சாரியை கூட்டின்னு வந்து நடிகை கூட கேவலமாக சொல்லவில்லை. எல்லா நடிகைகளும் அவருடைய தொழில், அவளுக்கு குடும்பம் இருக்கிறது, கணவன் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு நாளாந்தார விபச்சாரியை கூட்டின்னு வந்து விந்தியா அந்த விந்தியாவை கூட்டின்னு வந்து பேச விடுறா. அவள் என்ன பேச்சு பேசுகிறான், அவள் எழுதி வச்சுன்னு இதை பார்த்து சிரிக்கிறான். ஆந்திராளகரெல்லாம் சொல்கிறான்டா, நான் ஆந்திராவுக்கு வந்து போய் நிற்பேன். ஆந்திராளகர் சொல்கிறேன், ஏம்னானோ அது வச்சேசி மிகப்பெரிய ஐட்டம்னா, அது ஹைதராபாத் ஐட்டம்னா, ராஜமுந்திரி ஐட்டம்னா, హైదరాబాద్లో పెద్ద పెద్ద లాజ్కి పోతే ఆ వింధ్య లాజ్లో ఉంటుంది, అక్కడ బిజినెస్ చేసింది. నా అదేమో తమిళనాడుకి పోయేసి అక్కడ బిజినెస్ చేసి కోడంబాకంలో బిజినెస్ చేసి ఇప్పుడేమో ఏడేంకిలో పోయి మీటింగ్లో మాట్లాడుతూ ఉంటే ఇది పెద్ద ఐటోనా ఆంధ్రాలో ఉంటాం, ఆంధ్రాలో పెరిగి ఐటోనా ఐటత్త వచ్చాడా నీ వంద పొదుపుట్టు నడుతున్నా ఏండా ఇవన్ వింధ్యాவை கூப்பிட்டான்னு பார்த்தா இப்போதான் விஷயம் தெரியுது. ஏன் விந்தியாவை கூப்பிட்டான்னு பார்த்தா அந்த பொள்ளாச்சி ஜெயராம பையங்கிறான் இல்லை, 100 பெண்களை கற்பழித்தானே பொள்ளாச்சி ஜெயராம, அவன் கேட்டான் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் இது வரைக்கும் விந்தியாவை நான் பார்த்ததில்லப்பா. அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிங்க, ஏன்னா சோசியல் மீடியாவில் பேசும்போது நானும் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் பேசணும், இப்போ அதிகமாக பேசுறதுனால கோவம் தாங்க முடியல. எனக்கு விந்தியா வேணும்னா உடனே வேலுமணிகிட்ட சொன்ன உடனே நம்ம பொள்ளாச்சி ஜெயராம பையன் விந்தியா விரும்புகிறான், அதனால விந்தியாவை கூப்பிடணும். வேலுமணி என்ன வேலை பார்க்குறான் பாருங்க, அந்த என்ன வேலை பார்க்க, நீ பொம்பளை புரோக்கர் அரியோன பீம் மிஸ்டர் வேலுமணி அரியோன பீம், எந்த மந்திரிடா அந்த வேலையை பார்ப்பா. பொள்ளாச்சி ஜெயராம பையன் அந்த பெண்களை கற்பழிச்சாம்பார், அவன் விந்தியா மேல ஆசைப்பட்டதுனால அவனும் அவன் கூட்டாளிகளும் விந்தியாவை கூட்டத்துக்கு வர மாதிரி வர வைக்கிறானுங்க. விந்தியாவை கூட்டத்துக்கு வர மாதிரி வர வச்சு அவன் என்னடான்னு கேட்டா ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து கோயம்புத்தூர்ல நல்லா பெரிய ஒரு ஷூட் ரூமை போட்டு அவளை தங்க வச்சு இவன் பொள்ளாச்சி ஜெயராம பையனும் அவன் கொடுக்குற கூட்டாளிகளும் யார் அந்த 100 பெண்களை கற்பழிச்சாம்பார் இவனுக்கெல்லாம் உள்ளே போய் நல்லா ஜல்சா பண்ணி குச்சி கூத்தடிச்சு நல்லா கும்மி அடிச்சு அது பிறகு அவளை கூட்டத்தை கூட்டின்னு வந்து அந்த பரதேசி முண்டை அவள் என்ன பேச்சு பேசுகிறான், ஒரு விபச்சாரி, ஒரு ப்ராஸ்டியூட்டு, அவளை கூட்டின்னு வந்து கூட்டம் பேசி அவள் பார்த்து படிக்கிறான். இதை பார்த்து அதிமுக சிரிக்கிறான். இதை விட நீங்கள் வேற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்.